ஆரம்பிச்சுக்கோங்க. நேயர்களே, இது ஏஞ்சல்ஸ் டெய்லரிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல். இந்த பேட்ச் தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செகண்ட் லெவல் ஸ்டூடெண்ட்டு. இந்த பேட்ச் தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒன் சைடு அந்த பீஸ் தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேஸ் எந்த பக்கம் வரும், அந்த கிரீன் சைடு வருமா, பச்சை சைடு வருமா, கோல்டு வரும் வருமா? இது பச்சை வருது. இப்போ இங்கே தான் பச்சை வரணும். பச்சை சைடு வந்து பைப்பிங் தான் வரும். சரி, பரவாயில்ல. நீங்கள் வந்து அதை வந்து இதே அளவுக்கே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த பக்கம் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி. அப்போ லேஸ் வந்து கவர் ஆகிக்கும். சரி, அடிங்க. டெய்லரிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல். செகண்ட் லெவல் ஸ்டூடெண்ட்டு பேட்ச் ஒர்க் செஞ்சுட்ருக்குறாங்க. இது நல்ல ஹெவி பேட்ச் ஒர்க் தான். பேக்கோட ஒரு பார்ட்டு தான் எங்களுக்கு கிடச்சது. அதை நாங்கள் ப்ரிண்ட் அவுட் கலர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவங்களே எடுத்து வந்துட்டாங்க. எடுத்து வந்து இப்போ எனக்கு அதே மாதிரி வேணும்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்படி தான் ஏஞ்சல்ஸ் டெய்லரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து பேட்ச் ஒர்க் எல்லாம் இப்படி நீங்கள் கேட்க நீங்கள் விருப்பப்படுறது தான் நாங்கள் சொல்லித்தருவோம். அதுவும் கொஞ்சம் நல்லா இந்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல் தான் நாங்கள் சொல்லித்தருவோம். நீங்கள் எது கேட்டாலும் சொல்லித்தருவோம். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நாங்கள் சொல்லித்தருவோம். ஏன்னா உங்களோட திறமை தான் அது. அவங்க பாருங்கள், அவங்க சொன்னாங்க, அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டைல் வேணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன ஒரு ஐடியா கொடுத்தோம்னா மீதி எல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. செகண்ட் லெவல் அவங்க தான் செஞ்சாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து மைதிலி, செகண்ட் லெவல் ஸ்டூடெண்ட். துணிகளை பற்றி பேசி நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஊசி எடை போடுங்க, மிதி எடை போடுங்க, சுருக்கி எடுங்க, இல்லை அப்படி கொஞ்சம் அந்த ட்ரைனிங் எல்லாம் வந்து ஸ்டிச்சிங் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்டிச்சிங் நல்லா கொண்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு வரும்போதும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லெவல்லே அவங்க வந்து இந்த 40-45 நாள் அந்த டைம்குள்ளேயே அவங்கள வந்து சுடிதார் பிளவுஸ் தைக்க வைக்கும்போது அந்த ஊசி எடை, அந்த மிதி எடை, அந்த ஸ்லீவ்ல வந்து அந்த அந்த தைக்கிற அந்த 4 இன்ச் ஒரு பாயிண்ட், அந்த எடை, இதெல்லாம் நம்ம வந்து அப்போ நாங்கள் ஃபஸ்ட் லெவலில் நாங்கள் கரெக்ட் பண்ணுறதுனால செகண்ட் லெவலில் இவங்க எவ்வளோ நீட்டாக அந்த பேட்ச் ஒர்க் செய்கிறாங்க பாருங்க. அந்த ஒரு பெரிய டெய்லர் செய்கிற மாதிரி அந்த பேட்ச் ஒர்க் வந்து நீட்டாக அப்படி கரெக்டாக அந்த பையன் அந்த பீஸ்லாம் மடித்து அந்த ஊசியடைனா ஊசியடை அந்த ஒரு அதெல்லாம் கரெக்டாக போடுறதுக்கு முக்கிய காரணம் ஃபஸ்ட் லெவலில் கொடுக்குற ட்ரைனிங். ஃபஸ்ட் லெவலில் நாங்கள் வந்து உங்களுக்கு அதை அவங்கள ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிரிக்க சொல்லி அந்த மாதிரியெல்லாம் அப்படி நம்ம செய்வோம். அதனால வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அவங்க கொண்டு வராங்க. இல்லைன்னா சாதாரணமாக அந்த பேட்ச் ஒர்க் வந்து இவங்க ஒரு 3 மாதத்தில் இந்த ட்ரைனிங் கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கு. வீட்லேயும் போய் செய்கிறாங்க, வீட்டில் போய் செஞ்சு பார்க்க சொன்னால் வீட்லேயும் செஞ்சு பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள் அந்த இந்த அது என்னப்பது டைமண்ட் ஷேப்பா ஏங்களா, முக்கோண ஷேப். அந்த முக்கோண ஷேப் வந்து அது எவ்வளோ தூரம் அவங்க கரெக்டாக ரெடி பண்ணி
நான் இதை ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ரீன் கலர் ரெடி பண்ணி அந்த பீஸில் அவங்க இந்த ஸ்டைலுக்கு இதுக்கு அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் 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 அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரேஜ் பண்ணிக்கோங்க, முடிக்கணுங்க, இங்கே வேண்டாம் எடுத்துருங்க, லாஸ்ட்டில் விட்டுடலாம். அப்படியே மேலே கொண்டு போயிட்டு அதே நேரம் அந்த பக்கம் வைங்கலாம். செட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தள்ளி வச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா பார்டர் பார்டர் காட்டி எவ்வளவு செட் பண்ணுவோம். கொஞ்சம் தைக்கிறதுக்கு பழக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கில் கொண்டு வருவோம். செகண்ட் லெவல்ஸில் வரும்போதே நல்லா தெளிவாக இருக்கும்போது தான் அதில் கொண்டு வருவோம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக அவங்களே செய்கிற வேலை எல்லாமே, இது நம்ம சொல்லித்தந்ததெல்லாம் கிடையாது. வந்து நம்ம வெளியே இருந்து ஐடியா பண்ணி கொடுக்குறதோட சரி, மீதி உள்ளே செய்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக அதெல்லாமே அவங்க ரெடி பண்ணதும். அது எடுங்க, இந்த பேட்ச் இந்த டைமண்ட் எடுங்க, டைமண்ட் கையில் எடுத்து வைங்க. இதெல்லாம் வந்து பண்ணாங்க, இதெல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணணும். அதனால தான் சொல்கிற செகண்ட் லெவல் காரங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, ஒரு ஒரு பவர் இருக்கு. இந்த மூணு மாசம் செஞ்சது பார்த்தீங்களா, அதெல்லாமே இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணணும். நாங்கள் இதை ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முடிஞ்சா மட்டும்தான் செகண்ட் லெவலில் கொண்டு வர முடியும். அதனால செகண்ட் லெவல் வரும்போதே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்லே தெளிவாக எடுக்கிறதுனால செகண்ட் லெவலோட வேலை வந்து ரொம்ப எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே செய்கிறவங்கள கவனிச்சுக்கிறாங்க, கவனிச்சுட்டு அவங்கள நான் தயார் பண்ணிட்டு தான் செகண்ட் லெவலுக்குள்ளே உள்ளே வராங்க. எங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உள்ளே வராங்க. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே செகண்ட் லெவல் எடுத்துருவாங்க. முழுக்க முழுக்க அவங்க தான் செஞ்சாகணும், இதுக்குள்ள நாங்களாம் போக முடியாது. என்ன துணி வாங்கணும், எப்படி வாங்கணும், அந்த ஐடியா மட்டும் நம்ம கொடுப்போம். இதில் இவ்வளோ துணி வாங்குங்க, அதில் அவ்வளோ துணி வாங்குங்க, இந்த பேட்சுக்கு இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மீதியெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்து மீதி செட் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் செட் பண்ணணும். ஐடியாவும் அதுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். மீதியெல்லாம் முழுக்க முழுக்க செகண்ட் லெவல் ஸ்டூடெண்ட் அவங்களே தான் செய்யணும்.
இன்னொரு பேசிக்கணும்னா ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிட்டாங்க. நான் அடுத்தது வந்து என்ன செய்யணும், நீங்க இந்த பேட்ச் ரெடி பண்ணணும், இந்த பேட்ச் எல்லாம் ரெடி பண்ணணும். சரி,